யாருடைய கை ஓங்கி இருக்கு விக்கிர வண்டியில் நாற்பது சதவீத வன்னியர்கள் மத்தியில் ராமதாச மையமாக கொண்டு ராமதாஸுக்கு எதிர்ப்பாளர்கள் களமாடுறாங்க வன்னியர்களுக்கு வந்து ஸ்டாலின் எதிரின்னு ராமதாஸ் களமாடுறாரு ராமதாஸ் விசஸ் ஸ்டாலின் மாதிரி அன்புமணி ராமதாஸும் ராமதாஸும் எடப்பாடிக்கு பின்னாடி நின்று ஸ்டாலின் எதுக்குன்னு சொன்னா இது என்னங்க வன்னியர்கள் வாக்குகளை வைத்து தான் அங்கே விக்கிரவாண்டியில் வெற்றி பெற முடியும் ஸ்டாலின் கணக்கு போடுறாரா ராமதாசை நான் கடுமையாக விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக எனக்கு தலித்துகளும் மற்ற இதர ஜாதிகள் வாக்குகளும் வந்து எனக்கு அதன் மூலமா கிடைக்கும்னு ஸ்டாலின் கருதுறாரு இந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதா தான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ ப்ரோ ஒன் இயர் ஆண்டி ராமதாஸ்ங்கிறதா ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜி அதே ஸ்ட்ராட்டர்ஜியை இன்னைக்கு ஸ்டாலின் கையில எடுத்துருச்சமா இன்னைக்கு ஸ்டாலின் அந்த ஸ்ட்ராட்டஜியை கையில எடுத்துருக்கிறாரு டீப்பாக அந்த இடஒதுக்கீட்டை பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து வன்னியர் சமுதாயம் தான் அப்போ அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே உள்ள போய் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு தரான்னு ஸ்டாலின் சொல்கிறது வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுதுங்கிற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த ஐடியாலஜிக்குள்ளே வரக்கூடிய ஓட்டுகளை தான் நான் பெருசாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்குனர் கௌதமனும் போட்டிடுறாரு அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க கௌதமம் வந்து தமிழ் தேசியம் தேசியம் பேசுகிறாரு கடந்த எட்டாம் இருந்து எப்போ வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு இந்த அறிவிப்பை திரு ஸ்டாலின் கொடுத்தாரோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ட்விட்டர்ல ஒரு பணிப்போர் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸ் அதாவது வந்து கருணாநிதி ராமதாஸ் அணுகிற மாதிரி ஸ்டாலின் இந்த எடப்பாடி அவர் வந்து ராஜேந்திரி பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த ஸ்டாலினுக்கும் ராமதாஸுக்கும் விரோதம் நல்லா வர்றது நமக்கு நல்லதுதான் அந்த விரோதம் பெருசாக அது அவருக்கு என்ன சாதகம் சார் இருக்கு மோடி எந்த அளவுக்கு உயர்ந்து போய் நிற்கிறாருங்கும் போது கூட அவர் பூணு நடிந்த இந்து உயர்ந்தவர்னா மற்றவங்கள்லாம் தாழ்ந்த இந்த வைத்திருக்கு ஆர்எஸ்எஸ் பண்ணது ஆர்எஸ்எஸ் பண்ணது அவர்களே அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு மாலையான குடியரசு நாளைக்கு வரும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது நாங்குநேரி விக்கிரவாண்டி இரண்டு தொகுதி இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு நேர்காணல் ஏற்கனவே நாங்குநேரி தொகுதி அந்த வேட்பாளர்கள் பத்தி முழு கள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்று திரு ரவீந்திரன் துரைசாமி தெளிவாக பேசியிருந்தார் இன்றைக்கு விக்கிரவாண்டி தொகுதி முழுமையான கள நிலவரம் அந்த வேட்பாளர்களுடைய நிலை அதே மாதிரி வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகம் என்று முழுமையாக திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் கேட்டு பெறுவோம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் சார் விக்கிரவாண்டி தொகுதி சார் விக்கிரவாண்டிய தொகுதியை பொறுத்த வரையில் ஆரம்பத்துலேருந்தே பல பிரச்சனைகள் பிரச்சாரம் மேடைகளில் பல தலைவர்கள் பேசினது தான் இருக்குது திரு சீமான் பேசினது எங்கே பேசினது தான் இப்போ வந்து நாங்குநேரி வரைக்கும் அது பெரிய இஷ்யூவாக பரவிட்டுருக்கு தமிழ்நாடு பூரா பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையில் வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் பனிரெண்டு வேட்பாளர்கள் அங்கே போட்டிடுறாங்க பனிரெண்டு வேட்பாளர்களை பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் புகழேந்தி அதே மாதிரி அதிமுக வேட்பாளர் திரு முத்தமிழ் செல்வன் அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு கந்தசாமி தமிழ் தேசியம் பேச குடியிரு திரு இயக்குனர் கௌதமன் அங்கே அவரும் போட்டிடுறாரு அவரையும் நம்ம தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது இதை தவிர்த்து மொத்தம் பனிரெண்டு வேட்பாளர்கள் இவர்களோடு சேர்த்து பனிரெண்டு வேட்பாளர்கள் களம் எப்படி சார் இருக்குது விக்கிரவாண்டி தொகுதி முழுமையாக விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் நான் முதல்ல என்ன எதிர்பார்த்தம்னா இது பாமக நின்று நாலு பர்சன்ட் ஓட்டு கம்மியாக எடுத்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி செக்மெண்ட்டில் விழுப்புரம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வடிவல் ரவனை ரவிக்குமாரோட நாலு நாலு பர்சன்ட் ஓட்டு சுமார் எட்டாயிரம் ஓட்டுக்கிட்ட குறவா எடுத்துருக்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதனால செக்மெண்ட்ல பார்த்தேன் அப்போ நீங்கள் குடியாத்தம் செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து அண்ணா அதிமுக வந்து முன்னோட ஒரு முப்பதாயிரம் ஓட்டு கூடி லீடு காட்டிட்டாங்க ஆம்பூர்ல ஏற்கனவே இருந்த லீடை வந்து குறைச்சிட்டாங்க அதாவது இந்த இடைத்தேர்தலில் நடந்த ஓட்டும் பார்லிமெண்ட் இடைத்தேர்தலில் இந்த செக்மெண்ட்டில் உள்ள ஓட்டு வீதத்தையும் பார்க்கும்போது ஸோ இந்த வீதத்தில் இது அண்ணா அதிமுக வந்து ரிட்டேலன்னுக்குறனால ஓட்டு கூடும் இடைத்தேர்தலுங்கிறனால போல் மேனேஜர்லாம் மேனேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்குள்ளே அதாவது இருபதனாயிரம் இருபத்தாயிரம் ஓட்டுக்குள்ளே அண்ணா வெற்றி பெறுவாங்கங்கிற ஒரு சூழல் வந்து யதார்த்தமாக கடந்த காலங்களை வச்சு நாம் முடிவெடுக்கும் போது இப்படி ஒரு முடிவை எடுக்க முடிஞ்சுது பொன்முடிக்கு உள்ள வன்னியர்கள் திமுகவில் உள்ள வன்னியர்களோட எதிர்ப்பு இப்படி பல அம்சங்கள்லாம் வந்து போல் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே இந்த தொகுதியை தொகையில் வெற்றி பெறணும்னு சி வி சண்முகம் பண்ண வேலைகள் முதலமைச்சர் வந்து அந்த வளர்ச்சி திட்டங்களை பற்றி பேசுகிறது அது ஒரு இடைத்தேர்தலாட்டே அதை பார்த்து அதை ஒரு விக்கிரவாண்டி மக்களின் மனநிலை என்ன என்ன லாபம் அடுத்தாள் என்ன லாபங்கிற மாதிரியெல்லாம் முதலமைச்சர் அதை தன்னோட வீகத்தின்படி அவர் பே பேசின பேச்சு எல்லாம் வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் ஆனால் திமுக வந்து மன வலிமை இழக்கதற்கும் வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கருத்தையை நான் பதிவு பண்ணேன் சரி ஆனால் இன்றைக்கி உள்ள நிலை திமுக வந்து விக்ரவாண்டியில வந்து ஃபுல் ஸ்விங்கில் திமுகவுன்னு இருக்கிறது வந்து ஆச்சரியமா இருக்குது அதாவது திமுக வந்து இந்த இஷ்யூவில் வந்து என்ன எடுத்தாங்கன்னா இப்படி நம்ம குடியாத்தம் பாணியில வந்து நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது அதிமுக சாதமா போயிரும் நம்ம சோர்ந்து இருக்கக்கூடாது அதனால இங்கே வந்து ஒரு பெரிய இஷ்யூவை கையில் எடுக்கணும்னு வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடுங்கிற இஷ்யூ கையில் எடுத்துட்டாங்க வன்னியருக்கு தனி ஒதுக்கிடுங்கிற இஷ்யூவை கையிலெடுக்க காரணம் என்னன்னா நாற்பது பர்சன்ட் அங்கே வன்னியர் இருக்காங்க தலித் பரைய சமூக தமிழித் மக்களும் அவங்க முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் அவங்க இருப்பாங்க இதர்கள் வந்து செட்டியார் கொஞ்சம் முஸ்லீம் வெள்ளாளர் உடையார் இவங்கெல்லாம் இதர்கள் பல ஜாதிகள் இதர ஜாதிகள் இருக்காங்களோ இந்த ரெண்டு ஜாதி தான் மெயினாக எழுவத்தஞ்சி சதவீதத்துக்கிட்ட இருக்கிறாங்க அப்போ வன்னியர்கள் வந்து பாமக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி படையாஜியை ரெகனைஸ் பண்ணிட்டார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி படையாட்சி ரெகனைஸ் பண்ணனால ராமதாஸே படையாட்சியை ரெகனைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு எடப்பாடி ராமதாஸ் தள்ளிட்டார் அது வேறு உள்ள அரசியல் என்றாலும் இந்த அரசு ராம்சாயம் படையாச்சி பத்தொன்பது எம்எல்ஏக்களை வெற்றி பெற்ற ஒரு ஒரு தலைவரை சமநிதிக்காக போராடிய தலைவரை மற்ற திராவிட இயக்க தலைவர்கள்லாம் வந்து ஜாதிய கால் ரெகனைஸ் பண்ணாத போது அல்லது அவங்கள வந்து அவங்க வந்து எதார்த்த சூழ்நிலையில் வேறு பல காரணங்களுக்காக தவறான வரலாற்றை சொல்லி தவறான பாதையில் போன போது உண்மையிலே சமநீதிக்காக போராடின ஒருத்தரை வந்து ரெகனைஸ் பண்ணது எடப்பாடி பழனிசாமிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மற்றவங்க வந்து ஏனோதானோன்னு பண்ணாங்க எடப்பாடியார பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக படையாட்சியாரை அங்கீகரிச்சிருக்கிறாரு ஸோ சி வி சண்மத்தோட முகம் பாமகவுக்கு இருபத்தி மூணு சதவீத ஓட் இருக்கிறது இது எல்லாமே வந்து அதிமுகவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கிற ஒரு ஒரு காலகட்டத்தில் ஸ்டாலின் வந்து ஒரு பொது தேர்தலுக்காக சொல்ல வேண்டிய ஒரு இஷ்யூவை வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுங்கிற ஒரு இஷ்யூவை வந்து இடைத்தேர்தலுக்கே சொல்லிட்டார் ஸோ இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது நாற்பது சதவீத மன்னியர்கள் மத்தியில் ராமதாசை மையமாக கொண்டு ராமதாஸுக்கு எதிர்ப்பாளர்கள் களமாடுறாங்க வன்னியர்களுக்கு வந்து ஸ்டாலின் எதிரின்னு ராமதாஸ் களமாடுறாரு இது வந்து இந்த தொகுதியில வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குது இன்னும் போனா எடப்பாடி வர்சஸ் ஸ்டாலின்னு வர வேண்டிய இடத்துல இப்படி ஒன்னு போகிறதுக்கு எடப்பாடியே அனுமதிக்கிற மாதிரிப்பட்ட ஒரு சூழல் வந்து அங்கே ராமதாஸ் வெர்சஸ் ஸ்டாலின் மாதிரி ராமதாஸுக்கும் ஸ்டாலினுக்கான போட்டிக்கான ஸ்பேஸும் அதற்கான முக்கியத்துவமும் அதிகமா இருக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி ஸ்டாலின் தான் மெயின் எங்க சாப்பாடி நெட் எப்படிங்க மெயின் போல்ஸ டேக் ஆன் பண்ண முடியும் சரி இப்ப நீங்க சீமான் கூட நான் நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்துட்டு நான் ஸ்டாலின் எதுக்குறேன் நான் எடப்பாடி எதுக்குன்னு சொன்னா அர்த்தம் இருக்குங்க அதுக்கு அன்புமணி ராமதாஸும் ராமதாஸும் எடப்பாடிக்கு பின்னாடி நின்று ஸ்டாலின் இருக்குன்னு சொன்னா இது என்னங்க அது இது என்னங்க லாஜிக் இருக்கு ஊடக தர்மம் ஊடகம் எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும் இதுல லாஜிக் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க சஃபார்டினேட் போல்ஸு அதைத்தான் சீமான் கூட பேசும்போது வந்து ராமதாஸும் அதெல்லாம் எனக்கு நான் களத்துல நிக்குறாங்க எனக்கு வேற வேலை இருக்கு அதெல்லாம் அவங்க விளையாடுவாங்க எதுவும் பண்ணிக்குவாங்க மாதிரி சொல்ல காரணம்னா ராமதாஸ் பிரின்சிபல் போல்ஸ் அல்ல எடப்பாடிக்கு சஃபார்டிட் போல்ட்ஸுங்கிறத சீமான் அழிச்சி சொல்றாரு அவர் தான் பிரின்சிபல் போல்ஸ்னு சொல்றாரு ஒன்னுல இருந்து நாலு இருக்காரு பிரின்ஸ்பல் போல்ஸ் சொன்னாரு அன்புமணிக்கு அஞ்சு டு ஆறு இருக்கு சீமானோட கூட இருக்கு ஒரு பகுதியில இருக்காரு அது ரெலவெண்ட்டாக இருக்குது ஆனா நீங்க பிரின்ஸ்பல் போல்ஸ் அல்ல நீங்க எடப்பாடிக்கு ரெண்டாவது போல்ஸ் தான் சொல்றாப்ல ஆனா இந்த தோதிக்குள்ள இந்த தோதிக்குள்ள வந்து பாமாக்கா வந்து அண்ணாத்திமுக்காவோட பெரிய சத்தியா இருக்கு இதுதான் அந்த மேட்டர் இல்ல இதுதான் வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் வன்னியர்களுக்கான உள் எடை ஒதுக்கிடு அத கொண்ணுறதுக்கான முயற்சியை அங்க இருந்தே தான் அஸ்திரத்தையே தொடங்குறாரு வன்னியர்கள் வாக்குகளை வைத்து தான் அங்க விக்ரவாண்டில வெற்றி பெற முடியும் ஸ்டாலின் கணக்கு போடுறாரா நிச்சயமா வன்னியர் கன்சால்டேட் ஆயிட்டாங்கன்னா ஏற்கனவே வந்து மாம்பழத்துக்கு எதிராக வந்து போன தலித் வாக்குகளையும் இதர ஜாதி வாக்களையும் எதிராக போகாம தடுத்துட்டாங்கன்னா சூரா வந்து அதிமுக வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்ப எந்த வாக்கு அதிமுகவுக்கு அதிக அளவுக்கு போகுமோ எந்த வாக்கு அதிமுக நம்பி இருக்கதோ அந்த வாக்குக்குள்ள நம்ம போராடுனா தான் அதிமுக வெற்றியை வந்து நாம வந்து தடுக்க முடியும் ஸ்டாலின் சரியா தான் ஒரு இடைத்தேர்தலுக்காக தனி ஒதுக்கீடு ஒருத்தர் பேசுறாரா பேசணுமாங்கிற ஒரு கேள்வியும் வந்து பிராதியினர் மத்தியில் கூட எழுது ஆனா இத பேசிக்கிட்டு ஸ்டாலின் இப்ப அடுத்த கட்டம் என்ன பண்றாருன்னா ப்ரோ ஒன்யர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற ஒரு வியூகத்தை ஸ்டாலின் சரி இப்ப இந்த அந்த இதுல வந்து ஸ்டாலின் வந்து ராமதாசை பற்றிய விமர்சனத்தை வச்சிருக்காண்டாம் கடந்தே பேருக்கலாம் ஆனா ராமதாஸை பற்றிய விமர்சனத்தை ஸ்டாலின் வைக்கிறாருன்னா நான் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு பேசிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதைத்தான் இஷுவாட்டை கொண்டு போவேன் அதே ராமதாசை விமர்சனம் பண்ணுவதன் மூலமாக எனக்கு தலித்துகளும் மற்ற இதர ஜாதிகள் வாக்குகளும் எனக்கு அதன் மூலமா ஸ்டாலின் கருதுறாரு இந்த ஸ்ட்ராட்டஜி ஜெயலலிதா எடுத்த ஸ்ட்ராட்டர்ஜி தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி அப்போ வந்து செங்கல்பட்டு தொகுதி இருந்தது அந்த செங்கல்பட்டு தொகுதியில திருநாகரசன் ஒரு முதலியார ஜெயலலிதா நிறுத்தியிருந்தாங்க அதே மாதிரி வெள்ளூர் தொகுதியில் முகமது ஆசிப்னு முஸ்லீம் நிறுத்தியிருந்தாங்க ரிசல்ட் வரும்போது செங்கல்பட்டுலேயும் பாமக வெற்றி பெறுது வெள்ளூர்லேயும் பாமக வெற்றி பெறுதுன்னா ரொம்ப குறைஞ்ச ஓட்டில் செங்கல்பட்டில் ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஓட்டிலையும் வெள்ளூர்லேயும் வந்து குறைவான ஓட்டில் வெற்றி பெறுது அப்போ ஜெயலலிதா வந்து நாம் வந்து தப்பு பண்ணிட்டோம் இதில் வந்து ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் பண்ணியிருக்கணும் அந்த ரெண்டு இடத்துல முஸ்லீம் பதிலாக வன் இங்கே வன் நம்ம நிறுத்திட்டோம்னா வன்னியர் இயர் ஓட்டு பிளவுப்படும் வன்னியர் ஓட்டு கன்சால்டேட் ஆகாது அடையாளம்ங்கிற லெவலில் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத பிற ஜாதிகள் வந்து நாம ஜெயலலிதா வன்னியருக்கு போட்டுருவாங்க அப்படிங்கிற முடிவை வந்து ஜெயலலிதா தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பிற தான் எடுத்தாங்க அதுக்கு பிற தான் ஜெயலலிதா வந்து ப்ரோ வன்னியராட்டு வன்னியர் எம்எல்ஏக்கள் எல்லாம் அதிகரிச்சாங்க நீங்க வந்து அன்புமணிய முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணி டாக்டர்னு நிக்காருன்னு சொல்லும்போது தந்தி டிவியில நான் சொன்னேன் ஜெயலலிதா ப்ரோ வன்னியர் ஸ்ட்ராடஜி பண்ணுவாங்க அதிக வன்னியர் வேட்பாளர்களை நிறுத்துவாங்கன்னு அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் ஏன்னா ஜெயலலிதாவோட என்ன ஓட்டங்களை நான் புரிஞ்சவன் சில விஷயங்களை வந்து ஜெயலலிதாவுக்கு அதுல வந்து சஜஷன் நான் கொடுத்தவங்கறனால ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாசுங்கிற ஸ்ட்ராஜஜி ஜெயலலிதாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதுக்கு பிறகு அவங்க ஜெயலலிதா எம்பி கேண்டிடேட்ல வண்டியர்களை இன்க்ரீஸ் பண்ணாங்க மயிலாடுதுறை போன்ற இடங்களில் வன்னியர்களை என்டர்டெயின் பண்றாங்க வன்னியர் மாவட்ட செயலாளர்களை இன்க்ரீஸ் பண்ணாங்க வன்னியர் அமைச்சர்களை இன்க்ரீஸ் பண்ணாங்க ஸோ அவங்க ஒரு பெரும்பான்மை ஜாதி அரசியல்ங்கிற அளவில் வன்னியர் சமுதாயத்தையும் வந்து ப்ரோ ஒன்னியருங்கிற அடிப்படையில் ஜெயலலிதா பண்ணாங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன வந்து ப்ரோ வன்னியர் டிஎம்கே பண்ணணும் ப்ரோ தேவர் ப்ரோ வெள்ளாள கவுண்டர் ஜெயில்தான் பண்ணோ வன்னியர் பண்ணணும்னு கருணாயிட்ட ஆலோசனை பண்றா சொல்றாங்க செய்திகள் வரும்போது முந்திக்கிட்டு ஜெயலல்தான் அதை பண்ணாங்க ஸோ ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ் ஜெயலலிதா எடுத்து நிச்சயமா இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை கையில எடுத்திருக்கிறார் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாராளுமன்ற தேர்தலை அவர் எடுத்துட்டாரு அந்த இந்தி போராட்டத்துக்கு பிறகும் காமராஜருக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுத்த ஒரு பெரிய செல்வாக்கான வடிவல் கொண்ட ஒரு பேரனை வந்து இங்கே தர்மபுரி கொடுத்தாரு ஒரு பாப்புலர் வன்னியர் வன்னியர் சமுதாயத்தில் புகழ்பெற்ற மத்திய அமைச்சராக இருந்த வீர வன்னியர் பேரை நடத்தின ஜெகத் ரட்சனுக்கு அரக்கோணத்தில் டிக்கெட் கொடுத்தாரு அது மாதிரி ராமலிங்கரை பேர் உள்ளவருக்கு வந்து மயிலாடுதுறையில் ஒரு வன்னியருக்கு டிக்கெட் கொடுத்தாரு காங்கிரஸ் கட்சி வந்து பொதுவாக வந்து கடலூரில் வந்து மாநில காங்கிரஸ் தலைவருக்கு தான் டிக்கெட் வந்திருக்கணும் அழகிரிக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி ஸ்டாலின் மேலிடத்துல தலையிட்டு விநாயகத்துக்கு பேரனும் கிருஷ்ணசாமிக்கு சன்னுமான விஷ்ணு பிரசாத்துங்கிற ஒரு பாப்புலர் வன்னியர் டிக்கர் கொடுக்கணுன்னு தான் ஒரு ஆரணி நினைக்கிறேன் ஆரணி தொகுதியில் வாங்கி கொடுத்துருக்காப்ல இன்னைக்கு அவர் வந்து ஸ்டாலின் விசுவாசமா இருந்து காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ ஸ்டாலினும் ப்ரோ வன்னியருங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஏற்கனவே ஸ்டாலினுக்கு எதிராக ஆண்டி வன்னியர்ங்கிற பிரச்சாரங்கள் இருந்தாலும் கூட அப்பவும் வந்து வன்னியர் இடஒதுக்கீடுங்கிற ராமதாசுக்கு கோர் இஷ்யூவான அந்த இடஒதுக்கீடு இஷ்யூவை வந்து ஸ்டாலின் எடுக்கிறாரு இடஒதுக்கீடு எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய ஜாதிகளுக்கு தெரியாதுங்க நீங்கள் வந்து கருணாநிதி முப்பது இருபதுன்னு பிரிக்கும் போது நாடார்கள் இருந்தாங்க பனைமரம் வரக்கூடிய சானார் கிராமம் இந்த பிரிவாது எம்பிசியில் சேர்க்கணும்னு யாரும் கேட்கலையே அப்போ அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் அந்த சமுதாய தலைவர்களுக்கு அதை பற்றிய ஒரு இடஒதுக்கீடை பற்றிய ஒரு பெரிய ஆர்வமோ அக்கறையோ இல்லைன்னு தானே தோணுது சரி ஆனால் இடஒதுக்கீடை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவில் வந்து வன்னியர் சமூகம் அடுத்தால் பரையர் சமூகம் பரையர் பள்ளர் ரெண்டு சமூகம் வந்து எஸ்சி பட்டியலுக்குள்ள யாருக்கு எவ்வளோ எவ்வளோன்னு பார்ப்பாங்க அதே மாதிரி வன்னியர்கள் வந்து பொதுவாக யாருக்கு எங்க என்ன வந்துங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு இடஒதுக்கீட்டில் கவனமா இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வன்னியர் சமூகம் தான் ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சீர்மனம் இருக்குன்னு தனி ஒரு கட் ஆஃப் மார்க்கு சதி ஒரு தவறுதலாக நியாயத்துக்கு புறம்பா ஜெயில்தான் பண்ணும்போது கோர்ட்டில் போய் அதை சீர்மரமரரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் ஒரு அங்கந்தான் அது ஒரே ஒரே இது தான் அவங்களுக்கு தனி கட்டாப்புன்னெலாம் கொடுக்க முடியாதுங்கிறத கோர்ட்டில் போய் அதை வெற்றி பெற்றது வந்து வன்னியர் சமூகம்தான் ஆக வன்னியர்கள் வந்து இடஒதுக்கீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதி பதிமூணு பர்சன்ட் இருக்கிறாங்க பெரிய ஜாதி மற்ற ஜாதிகள் வந்து இடஒதுக்கீடு விஷயத்தில் வந்து ஒன்றிரண்டு பேர் இருந்துக்கிட்டு அந்த முக்கில் தோறினா நகைங்க பண்ணுறவங்க இருந்து யார் யாருக்கு என்ன கருது என்ன வைஸ் சான்சலர் அதுன்னு பார்ப்பாங்களே தவிர ரொம்ப வந்து உள்ளுக்குள்ளே போய் இன்டெப்த்தாக போகக்கூடிய காஸ்ட்டுகள் மற்ற காஸ்ட்டுகள் இல்லை மேம்போக்கா மேலோட்டமாக தான் இருப்பாங்க டீப்பாக அந்த இடஒதுக்கீடை பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயம் வந்து வன்னியர் சமுதாயம் தான் அப்போ அந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளே உள்ள போய் வன்னியருக்கு தனி ஒதுக்கீடுத்தாரனு ஸ்டாலின் சொல்கிறது வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகுங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் சரி ஸ்டாலின் ஏன் அதை சொன்னாருன்னா வெறும் ஃபைட் இல்லாமல் போயிடக்கூடாது ஒரு ஃபைட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாரு அடுத்தபடியாக திமுக என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற்றால் உடனே அதிமுக அரசு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அப்போ நாம் கோட்டை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த உள்ளாட்சி தேர்தலையும் நமக்கு இதில் உள்ள ரிசல்ட் வந்து உள்ளாட்சியில் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக திமுக வந்து முழுமையான ஒரு ஃபைட்டை அங்கேயும் விக்கிரவாட்டிலும் தெளிவாக கொடுக்குறாங்க இது வந்து ஜஸ்ட் லைக் தேட்ரு இடைத்தேர்தலான ஆளுங்கட்சி தான் இருக்குன்ட்டு ஸ்டாலின் விட்டுட்டு போகிறதுக்கு தயாரில்ல ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் வந்து கிளியர் கட்டாக வந்து மக்களை நேரடியாக சந்தித்து அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியிலே புதிய அணுகுமுறையாட்டி டைரக்டாக பீப்புளோட கான்டாக்ட் பண்ணி விஷயங்களை அணுகிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களையும் ஸ்டாலின் எடுக்கிறாரு அடுத்தால வந்து ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா எதிரி இல்லை ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க எடப்பாடி தான் நமக்கு எதிரிங்கிறக்காக ஜெயலலிதாவோட சில பெருமைகளை சொல்லி அந்த தகுதி எடப்பாடிக்கு இல்லைன்னு அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஸ்டாலின் எடுக்கிறாரு அது விக்ரவாண்டிக்காகவும் நாங்கள் நிறைய சேர்த்து தான் எடுக்கிறாரு கருணாநிதி முன்னாடி வந்து எம்ஜிஆர் இறந்து போன எம்ஜிஆர் மர்சித்த மாதிரி ஸ்டாலின் அப்படி ஒரு அணுகுமுறை எடுக்காமல் ஜெயலலிதாவை குளோரிஃபை பண்ணிப்பட்ட ஒரு அணுகுமுறை எடுக்க காரணம் அதுக்கு வந்து பத்து சதவீத அதிமுக வாக்குகள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டாலினுக்கு வந்துட்டு அந்த வாக்குகளை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வாக்கு குறிப்பாக வந்து எப்படி வந்ததுன்னா வட மாவட்டத்தில் ஆண்டி ராமதாஸ்ங்கிற அணுகுமுறையில் தான் வந்தது ஸோ ஆண்டி ராமதாஸையும் ஸ்டாலின் பண்றாரு இன்னும் ஆண்டி ராமதாஸ் அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவர் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறாரு இவங்க ஆறு பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறாங்க போட்டியாளர் அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஆனால் ராமதாஸ் வந்து விமர்சனம் பண்ணுனா தலித் மக்கள்லையும் பிரஜாதி மக்கள் மத்தியிலும் ஒரு ஆதரவு வளையம் வருங்கிற ஏற்கனவே பொதுத் தேர்தல அவர் பார்த்தாரு சரி அப்போ அதை வந்து இடைத்தேர்தலையும் தனக்கு கிடைக்குங்க நம்பிக்கையில் அரசியல் ரீதியா ராமதாஸை பற்றிய ஒரு விமர்சனங்களையும் ஸ்டாலின் முன்னெடுக்கிறாரு ஸோ விக்கிரவாண்டி அதிமுக எளிதான வெற்றிங்கிற ஒரு சூழல்ல இருந்து கடும் போட்டிங்கிறது ஸ்டாலின் தன்னோட அனுபவத்தின் மூலமா மட்டும் அரசியல் வியூகங்கள் நடவடிக்கை மூல ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறாரு வேட்பாளர்கள் அடிப்படையில எப்படி சார் பாக்குறீங்க யார் பலமா இருக்கிறது திமுக வேட்பாளர் நா புகழேந்தி உங்களுக்கு எப்படி சார் அந்த கலன் எவ்வளவு வரும் வேட்பாளர் பற்றியான ரெண்டு வேட்பாளரை பற்றியும் திமுக அண்ணா திமுக வேட்பாளரை பற்றியெல்லாம் ஒன்னும் பெரிய மாற்றர் இல்லைங்க சொல்ற அளவுக்கு விஷயம் இல்லை கட்சி மேற்றுதான் கட்சி தான் அங்க மேட்ரு வேட்பாளர் அங்க மேட்ரு இல்லை இன்னும் இங்க அங்க பாத்தீங்கன்னா சீமா நாம் தமிழர் வந்து அங்க ஒரு அரசியல் இதை விக்கிரவாண்டியில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ராஜீவ் காந்தி மாற்ற சீமான் வந்து பேசி அவர் சென்றிக்க அவர் பரபரப்பை ஏற்படுத்திட்டார் அவர் பேசியிருக்க கூடாது தவிர்த்துருக்கணும் அநாகரிகமான செயல் மனிதாமானமற்றது அது இதுன்னு அவரை எல்லார்களும் எல்லாரும் வந்து அவரை பற்றி ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இதை அவர் ஏற்படுத்திட்டார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் அரசியல் வியூகம் தான் இப்போ இந்த இதில் வந்து அவர் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் விக்கிரவாண்டியில் எடுத்திருக்கிறாரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டுக்கு மேல என்ன ஓட்டு எடுத்தாலும் அவருக்கு அது லாபம் தான் அந்த அடிப்படையில் தான் அவர் அங்கே போறாரு நிற்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் மேலும் வந்து ஒரு இடைத்தேர்தலாம் ஒரு ஃபைட்ல இல்லாத கட்சி வந்து தன் ஓட்டோட பாதியை இழந்துடும் அப்படி இழக்காம ஓட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியுங்க நம்பிக்கையில் அவர் நிற்கிறாரு சீமான பொருத்தோடு இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா நாங்குநேரில் நாலு பர்சன்ட் எடுத்திருக்கிறாரு விக்கிரவாண்டியில் ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்கிறாரு இந்த ரெண்டு நாலுல இருந்து எவ்வளவு ஏறி போனாலே அவருக்கு பெருமை தான் நான் அதை இன்னொரு பார்வையில் என்ன பார்க்குறேன்னா சீமா நாலு பர்சன்ட் கமலஹாசன் நாலு பர்சன்ட் இவர் தினகரன் அஞ்சு பாயிண்ட் அஞ்சு பர்சன்ட் அன்புமணி ஒரு அஞ்சு டு ஆறு பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறாங்க அஞ்சரை பர்சன்ட் ஓட்டில் இருக்கிறாங்க இதில் வந்து இந்த நாலு பேரில் வந்து தனித்துவ சக்தியாட்டு அது ஜெயிக்கிறமோ தோக்குறோமோ என்ன விளைவோ அங்குற அளவில் சீமான் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறாரு கமலஹாசன் வந்து தனித்துவ சக்தி மாதிரி தான் பார்லிமெண்ட்டில் சொன்னார் அப்புறம் இடைத்தேர்தலில் போட்டி போடலை இப்பவும் அவரோட பார்வை வந்து ரஜினிகாந்த் கிட்ட கூட்டணி போகலாங்கிற எண்ணத்துல தான் கமல் தரப்பு இருக்க மாதிரி தெரியும் தெரியுது ஏன்னா கமல் தரப்பு அவங்களோட பேச்சுகள் செயல்பாடுல அது மாதிரி தெரியுது ரஜினிகாந்த் வரவே இல்ல வரவே இல்ல அது வேற விஷயம் ஆனா அவங்களோட பேச்சு செயல்ல வந்து தெரியுது ஏன்னா அல்லது அவங்க மாற்றுன்னு சொன்னாங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்று அல்லது அவங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இடத்தில் நிற்கலனாலும் கூட ஒரு டூர் அடிச்சு நான் தான் மாற்றணி போயிருக்கணும் அப்படி அவர் கமல்ஹாசன் போகல அடுத்தபடியாக தினகரனும் வந்து அவருக்கு பல யூனிஃபார்ம் சிம்பல் கிடைக்கலன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாரு அங்கே ஒரு சிம்பல் தருவாங்க இங்கே ஒரு சிம்பிள் தருவாங்கன்னு என்றால் அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த பிறகு நாங்கள் நேரில் ஒம்பது பர்சன்ட் ஓட்டு அவருக்கு இருக்குது இங்கே விக்ரவாண்டியில் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குது என்றாலும் அவரும் வந்து இந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டை வச்சு ரிஸ்க் எடுக்காண்டாம் நமக்கு வந்து ஒரு பொதுத்தள கட்சி ஒரு கட்சி வந்து ஒரு ஜனரஞ்சகமான கட்சி ஒரு நாம் தமிழர் இருக்க மாதிரி தமிழ் இஷ்யூ தமிழந்தான் ஜி பின்ஸ்ட் ஆகணும் காந்தியை கொண்டது தமிழங்கிறது பெருமைங்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு வார்த்தைகளை விட்டு பேசக்கூடிய அளவுக்கு இஷ்யூஸில் உள்ள பேச்சில் அதனால் அஞ்சு பர்சன்ட் ஓட்டை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு அவரும் கண்டஸ்ட் பண்ணலை அவரும் வந்து தன்னோட நிலைப்பாடு பிரைமரி ஃபால்ஸாக சப்ஆார்டினேட் ஃபால்ஸாங்கிறதுல இன்னும் அவர் தெளிவுப்படுத்தலை பட் அவர் வந்து அதிமுக கைப்பற்றுவோம் பிரைமரி ஃபால்ஸ்ஸாகனு பேசிகிட்டு இருக்கிறாரு ஆனா அவரோட நடவடிக்கைகள் வந்து பிரைமரி போல்ஸாட்டு போகக்கூடிய ஒரு பார்வையில அவர் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் அன்புமணி ராமதாஸ் வந்து பிரைமரி போல்ஸா இருந்தவர் இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் கூட்டணி சேர்ந்தார்னாலும் கூட இப்போ இன்னைக்கு வந்து அவர் சபார்டினேட்டா தான் இருக்கிறாரு சப்போஸ் சீமான் வந்து இந்த நாலு பர்சன்ட்ல இருந்து கொஞ்சம் ஏறி ரெண்டு பர்சன்ட்ல இருந்து கொஞ்சம் ஏறி போனாங்கன்னா இந்த நாலு வரைக்குள்ள சீமான் வந்து கொஞ்சம் இந்த சிறிய லெவல்ல உள்ள கட்சிகளுக்குள்ளே சீமான் கொஞ்சம் ஏறி போறாரு களத்துல தொடர்ந்து நின்றுட்டு இருக்காருங்கிற முடிவு எடுக்கலாம் சப்போஸ் வந்து அவர் ரெண்டு பர்சன்ட்டு கீழேயும் நாலு பர்சன்ட் கீழேயும் போயிட்டார்னா அந்த வாய்ப்பு சீமானே கிடைக்கலன்னு நம்ம முடிவு பண்ணலாம் சீமானை அளவில் ரிசல்ட்டில் அவர் என்ன வாராரு நான் ஏற்கனவே எடுத்து அந்த பர்சென்டாக ஓட்ட தாண்டி போகிறாராங்கிறத வச்சு தான் அவரை வந்து நம்ம கணிக்க முடியும் அவர் இன்னைக்கு சொல்லிருக்கக்கூடிய இந்த தமிழர் இஷ்யூ அவர் கிளறி விட்டிருக்கிறதோட பலன் அவருக்கு கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறத வந்து மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா தெரியும் ஏன்னா அவருக்கு வந்து ஆம்பூர்லையும் குடியாத்தத்துலையும் முன்னே எடுத்ததோட கொஞ்சம் கூட எடுத்துட்டாரு பெரிய இது இல்லை கொஞ்சம் கூட எடுத்துட்டாருங்க போது இங்கேயும் கூட எடுத்துட்டாருன்னா இந்த இதை உங்களுக்கு லாபம்னு நம்ம எடுத்துக்கலாம் கூட எடுக்கலன்னா அது வந்து லாபத்தை கொடுக்கல நம்ம முடிவு பண்ணிக்கலாம் யார் வேட்பாளர் என்ற பெயரை சொல்லி அதற்கான அவங்களுடைய கல நிலவரங்களை வச்சுதான் திரு துரைசாமி நிறைய பேசுவீங்க ஆனா கட்சிகளுடைய இந்த அறிவிப்புகள் அவங்களுடைய அந்த பிரச்சனை மையப்பொருளை வச்சுதான் இந்த முறை வாக்கே விழும் அப்படின்றீங்க விக்கிரவாண்டியில நிச்சயம் விக்கிரவாண்டியில அப்படிதான் இருக்குது வேட்பாளர்களை வச்சு வேட்பாளர்கள் வந்து லோக்கல்ல உள்ளவங்களை தானே தவிர மற்றபடி பாப்புலர் வேட்பாளர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு பரபரப்பான ஒரு வேட்பாளர்களா கட்சி தான் தீர்மானிக்க போதும் கட்சி தான் தீர்மானிக்க போதும் இப்ப நீங்க நாங்க நேரில் கொடுத்தா கூட காங்கிரஸ் வேட்பாளர் பண பணம் உள்ளவருங்க மட்டும் ஒரு ப்ளஸ் மற்றபடி லோக்கல் வேட்பாளர் நார அந்த பட்டி நாராயண் அந்த மாதிரி தான் சில பார்க்கணுமே தவிர மற்றபடி வேட்பாளருக்குங்கிற தனிப்பட்ட செல்வாக்குங்கிற லெவல்ல விக்கிரவாண்டியில் இந்த வேட்பாளர் இல்லைன்னு தான் நான் கருதுறேன் சரி ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு சமூக ஊழியரை ஜாதி பார்க்காம நாம் அவங்க தமிழை விட்டுருக்காங்க என்றாலும் கூட அது ஒரு நம்ம பெரிய கட்சிகளுக்குள்ள வேட்பாளர்கள் ஐடியாலஜிக்குள்ள வரக்கூடிய ஓட்டுகளை தான் நான் பெருசாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய இயக்குனர் கௌதமனும் போட்டிடுறாரு அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க தேசியம் பேசுறாரு பட் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு பாப்புலர் முகம் விக்ரவாண்டில அவருக்கு பாப்புலாட்டி இருக்குன்னு அவரு போட்டி போடுறாரு அந்த போட்டியை வந்து அவரு கடைசி வரை கொண்டு போய் என்ன வாக்கு எடுக்கிறாருங்க நம்ம பொறுத்துதான் பாக்கணும் அவரு கொஞ்சம் கணிசமான வாக்கு கிடைச்சுன்னா அவரோட தமிழ் தேசியத்துக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மக்கள் ஊக்குவிக்கிறார்களா அல்லது மக்கள் ஊக்குவித்த அவர் பின்வாங்க மாட்டாரு அது போல தமிழ் தேசியத்துல மக்கள் ஊக்குவிக்கிறார்கள் என்பதை நான் பொறுத்திருந்து பார்ப்போம் சார் மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த விக்கிரவாண்டி இந்த தேர்தல் சமயத்துல ராமதாஸ் வர்சஸ் ஸ்டாலின் இந்த பனிப்போரை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருவர் ஒருவர் கடந்த எட்டாம் இருந்து எப்போ வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு இந்த அறிவிப்பை திரு ஸ்டாலின் கொடுத்தாரோ அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ட்விட்டர்ல ஒரு பனிப்போர் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் வர்சஸ் ராமதாஸ் அதாவது வந்து கருணாநிதி ராமதாஸ் அணுகிற மாதிரி ஸ்டாலின் அழுகல்ல ஸ்டாலின் எப்படி டாக்டர் ராமதாஸ் அணுகிறாருன்னா நம்ம வந்து அதிமுக புலவப்பட்டு இருக்குது இது ஜெயலலிதா உயிரோடு இல்லை அப்போ பாமக சூப்பர் ப்ளோஸ் தான் நமக்கு தேவை இல்லைன்னு அவர் முடிவு பண்ணுறாரு அப்படி முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஏற்கனவே அதில் துறைமுறை போன்றவங்கெலாம் குழப்பினாங்க என்னால் ராமதாஸ் அரசியல் ரீதியாக வந்து வீழ்த்தணும் நினைக்கக்கூடிய சக்திகள்லாம் எங்கள் நாலேஜ் ஒர்க்கு கடந்த காலத்துல அரசியல் எப்படி இருந்திருக்கு ராமதாஸ் பெரிய சக்தினாலும் திமுகவுக்கு தேவையா இல்லையா என்ற புள்ளி ஓரங்கள் எல்லாம் வந்து திமுகவோட சுனில் போன்றவர்கள்ட்ட அணுகி கொடுத்து ஸ்டாலின் வந்து பாமக வந்து சூப்பர் ப்ளோஸ்ங்கிற முடிவுக்கு வந்துடுறார் அப்படி அவர் சூப்பர் ப்ளோஸ்ங்கிற முடிவுக்கு வந்து வட மாவட்டத்தில் பாமக ஒன்று நிர்ணய சக்தி இல்லை இங்கே நாங்கள் தான் வெற்றி கூட்டணி நாங்கள் நினைச்சே தான் நடக்குங்கிற இல்லைங்கிறது ஸ்டாலின் முடிவு எடுத்துடுறாரு அந்த முடிவு எடுத்துட்டு அவர் வந்து பாமகவுக்கு ஆறு சீட்டு கொடுக்கறதை விட விடுதலை செலுத்திக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தா பாமக எதிர்ப்பு ஓட்டுகளுக்கும் ஒரு கிரியா ஊக்கி கேட்லிஸ் போல்ஸாட்டு இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு பர்சன்ட் ஓட்டுக்களை தான் எடுத்துருக்குறதும் உண்மை நம்ம மறுக்க முடியாது ஆனால் பாமகவுக்கு எதிராக தலித் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணி கொடுக்கும் கிரியா ஊக்கி ஆட்டு அப் அப்படி ஒரு கன்சால்டேட் ஆகும்போது பிற ஜாதிகள் பாமக எதிராக பிற ஜாதிகள் ஓட்டும் இங்கே வருங்கிற ஒரு சூழ்நிலை வந்து ஸ்டாலின் வந்து அதை கன்வின்ஸ் ஆகி கருணாநிதியை விட அதுல வந்து ஒரு துணிச்சலான முடிவை ஸ்டாலின் பேசினாரு இவரு உதயநிதி ஸ்டாலின் பேசி பாமக விஷயத்துல பாமகவை எதிர்கொண்டுருவோம் அமக்க சக்தி தான் பட் நம்ம டேக் ஆன் பண்ணிடுவோம் சும்மா டாக்டர் ஐயா எப்படி செய்யலாமான்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அவங்களை கடுமையா விமர்சனத்தை முன் வச்சிருவோம் அதுல வந்து நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க போல்டா அடிச்சாதான் நமக்கு ஓட்டு வரும் நம்ம ஸ்ட்ராங்கா தான் ஓட்டு வருங்கிற முடிவை ஸ்டாலின் வந்து பாமக விஷயத்துல

கருணாநிதி அவர்களுக்கு வீகத்தை விட வீகத்திலையும் இந்த விஷயத்துல ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறாரு அன்னைக்கு வந்து பதினஞ்சு சீட்டாட்டு திமுக குறுக்கிட்டாரு கருணாநிதி அந்த கருணாநிதியோட பெரிய சக்தியாட்டு இன்னைக்கு ஸ்டாலின் வந்து திமுக இருபது சீட்டுக்கு மேல கொண்டு போயிட்டாரு அஞ்சு சீட்டை திமுக வேஸ்ட் பண்ணாம ஸ்டாலின் வந்து துணிச்சலான ஒரு நடவடிக்கை எடுத்து அத சாதிச்சு காட்டிட்டாரு ஸ்டாலின் கூட்டணிக்கு நீங்க தேவையில்லை பாமக அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதுல வெற்றியும் கண்டுவிட்டார் ஸ்டாலின் பாமக பெரிய சக்தி திமுக ஜெயிக்கிறதுக்கு பாமக தேவையில்லை பாமக திமுக வந்து ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கி ஜெயிக்கும் பாமக ஜேத்தையும் அறுபது ஓட்டு வாங்கி ஜெயித்து பாமகவுக்கு அஞ்சாயிரம் சீட்டை தாரவாக்கணும் நாம என்ன நினைச்சபடி ஐம்பத்தி மூணு சீட்டு வாங்கி வடக்க ஒரு சீட்டால கூட பாமக ஸ்டாலினோட கணக்குல வந்து பாமக ஒண்ணும் பண்ண முடியல தெற்க தேவேந்திரர் சமூக மக்கள் தான் இவர் நம்ம துணை முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் சென்ற ரவீந்திரநாத் குமாருக்கு கன்சாலேட்டா வாக்களிச்சு அவங்க அவரை வந்து ஒரு தொகுதியில தேனியில ஜெயிக்க வச்சிருக்காங்க அந்த கிருஷ்ணசாமி கூட்டணியால ஒரு தொகுதி வந்து அண்ணா அதிமுக வெற்றி பெற்றிருக்கே தவிர ராமதாசால ஒரு சீட்டை கூட வடக்க வந்து ஸ்டாலின வந்து ஜெயிக்க விடாம பண்ண பண்ண முடியல அப்ப ஸ்டாலின் கன்வின்ஸ் ஆயிட்டாரு பாமக இல்லாமலே நம்ம ஜெயிக்க முடியும் அது நமக்கு பாமக தேவையில்லை அப்ப பாமாக்காவை எதிர்த்து நம்ம களமாடுனா பாமக எதிரான வன்னியர்கள் ராமதாஸ் கூட இருந்து அதுல பாதிக்கப்பட்ட வன்னியர்கள் பாமக மட்டுமா வன்னியருக்குற கூட வன்னியர்கள் ஆதரவும் கிடைக்கும் பாமகவோட ஒரு தனித்துவ அடையாளத்தை பிடிக்காத வன்னியர் அல்லாத பிரஜாதிகள் வாக்கு நமக்கு கிடைக்குங்கிறதுல ஸ்டாலின் வந்து கன்வின்ஸ்டாயி தான் பாமகவை எதிர்க்கிறார் அல்லது முப்பத்தி மூணு பெர்சன்ட் ஓட்டுல இருந்துகிட்டு ஸ்டாலின் அதர்ஸ்ன்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் ஏன் அஞ்சாறு பெர்சன்ட் ஓட்டில் உள்ள ஒரு சபார்டினேட் போல்ஸ் ஆட்டு தன்னை கொண்ட பாமக போய் ஸ்டாலின் எடுக்கணும் அந்த அளவுக்கு அரசியல் முயற்சி இல்லாதவரா கழிஞ்ச எலெக்ஷன்ல சூப்பர் ப்ளோஸ்ன்னு தள்ளி விட்டு பெரிய வெற்றியை பெற்றுட்டாரு அவரோட வீகம் சூப்பர் ஹிட்டு இப்போ வந்து பாமகவால உள்ள எதிர்ப்பு வாக்குகளும் நமக்கு பெரிய அளவில் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதும் களத்தில் அவர் காண்றாரு அப்போ ப்ரோ இயர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற பழைய ஜெயலலிதாவுக்கு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் பாமக சூப்பர் பிளவர்ஸ் தொடரும் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா வந்து பாமாக்க வந்து இன்னைக்கு ஐம்பத்தி மூணு பர்சன்ட் ஓட்டு எடுத்து நிற்கக்கூடிய ஸ்டாலினுக்கு பாமாக்காவை உள்ள எடுத்து என்ன சீட்டு கொடுத்தா வந்து விடுதலை சிறுத்தைகள் அங்க இருக்காது பொருந்தா கூட்டணி ஆயிரும் சரி பாமகவும் விடுதலை சிறுத்தைகள் அவங்களே இருக்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தை பாமக இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் என்ன தோப்பு தோப்புன்னு எல்லாம் ஜாதிய வன்மத்தோட பிரச்சாரம் பண்ணதெல்லாம் இப்ப இல்லனே ஆயிப்போச்சே போச்சு ரெண்டாயிரத்தி விடுதலை சிறு கூட்டணி தானே திமுக ஜெயித்தது இன்னைக்கு விடுதலை சிறு கூட்டணியில வட மாவட்டத்தில் ஸ்வீப் பண்ணிட்டாங்களே இப்ப யாராவது திரும்ப அன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் எந்த ஜாதி எதுன்னு அன்னைக்கு வந்து இருந்தா எல்லாம் எவ்வளவுக்குள்ள இது ராமதாஸ் ஒண்ணும் பெரிய சக்தி இல்ல ராமதாஸ் இல்லாமலே வன்னியர் ஓட்ட ஸ்டாலின் எடுக்க முடியும்னு நினைச்சுட்டா நிரூபிச்சிட்டாரு விடுதலை இருக்கக்கூடிய அணி இங்க ஜெயித்துட்டுன்னு யாராவது எழுதியிருக்காங்களா அப்போ தப்பு இல்லாது பட் ஸ்டாலினுக்கு அது தெரியும் நம்ம வந்து விடுதலை சித்திரை வச்சு ஜெயித்துக்கலாம் ஜெயிக்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் சீட்டு கொடுத்தா போதும் ராமதாஸுக்கு அதிக சீட்டு கொடுக்கும்போது விடுதலை சிறுத்தைகள் திரும்ப வெளியேறும் அப்போ ராமதாஸ் ஸ்டாலின் கூட்டணி வந்து பொருந்தா கூட்டணியாக தான் நாளைக்கு போகும் அளவுக்கு இங்கே விரோதங்கள் ஆகிப்போச்சு ஸ்டாலினே முடிவெடுத்துட்டார் ராமதாஸ் வந்து என்னமோ நமக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேவை இல்ல நம்ம இல்லாமலே ஜெயித்துட்டோம் மீண்டும் அவர் எதிர்த்து நம்ம களமாடுறதுல அரசியல் லாபம் இருக்கு அவர் சமுதாயத்திலையும் அவரை பிடிக்காதவங்க நம்மளை ஆதரிப்பாங்க அவர் வன்னியர் அடையாளம் இருக்க கூடாதுன்னு எனக்கு பிரஜாதிகளை நம்ம ஆதரிக்காங்கன்னு ஸ்டாலின் அதுல தெளிவாயிட்டாரு துறைமுறைகளுக்கு பாய்ச்சாலும் என்னமோ அங்க பலிக்காது துறைமுறை என்ன சொன்னாலும் ஸ்டாலின் வந்து துறைமுறை உள்நோக்கத்தோட சொல்றாரு இவருக்கு வேற வேற ஹிட்டன் அஜெண்டா இருக்குன்னு தான் துறைமுறை பார்ப்பாரு துறைமுறையின் கருத்து அங்க என்ன தான் உறுதி

அப்போ வன் இயர் வாக்கு மூலமாக நமக்கு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சின்னா அது ஏழு பர்சண்ட்டாக மாற்றணும் அது நாலு மூணு அணி போட்டால் யாரும் மதிக்க மாட்டாப்புல சரி முதல்ல வந்து நம்ம பேஸை வந்து ஸ்ட்ரென்த்தன் பண்ணணும் உட்டனையே ரெண்டாவது பார்த்துக்கலாங்கிறது தான் ராமதாஸுக்கு அவீகம் அப்போ பேஸை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னா இன்னை வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஸ்டாலினை கடுமையாக விமர்சிக்க தான் தனக்கு வந்து பேஸ் ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்கு சரியா இருக்கும் ஸ்டாலின் வன்னியருக்கு எதிரி முத்திர குத்திர தான் சரியா இருக்குங்கிறதா ராமதாஸுக்கு வீகம் இதை வந்து எடப்பாடி அவர் வந்து ராஜதந்திரி பார்த்துட்டு இருக்கிறாரு இந்த ஸ்டாலினுக்கும் ராமதாஸுக்கும் விரோதம் நல்லா வர்றது நமக்கு நல்லதுதான் அந்த விரோதம் பெருசு அது அவருக்கு என்ன சாதகம் சார் திரு எடப்பாடி அவர் அதாவது வந்து எடப்பாடி இன்னைக்கு ஒரு பெரிய பிளேயரா இருக்கிறாரு களத்தில் உள்ள இப்போ உள்ள களத்துல ஸ்டாலின் மிகப்பெரிய பிளேயரா இருக்கிறாரு வடக்க வந்து ராமதாஸ் ஒரு பிளேயரா இருக்கிறாரு ராமதாஸ் வந்து ஸ்டாலின் ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிட்டுனா அப்போ ராமதாஸுக்கு ரெண்டு ஆப்ஷன் தானே இருக்கு ஒன்னு எடப்பாடி ஆப்ஷன் இருக்கு அல்லது தனிச்சு போனோம் தானே ஆப்ஷனா இருக்கு அப்போ வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி வந்து கூட்டணி போகாமல் விரோதம் வர்றது வந்து எடப்பாடிக்கு நல்லது தானே மேல அந்த அளவுக்கு வந்து படையாட்சி வந்து ஸ்டாலின் ராமதாஸ் விரோதத்தை வந்து அவரும் வேடிக்கை பார்க்கிறாரு ஸ்டாலின் ராமதாஸை விமர்சிப்பது மூலமா விக்கிரவாண்டிய மறந்துருங்க தமிழக அளவில் தனக்கு வந்து ராமதாஸுக்கு எதிரான வண்ணியல் வாக்குகளும் ராமதாஸ் ஐடென்டிட்டியை பிடிக்காத நான் வன்னியர் வாக்குகளும் இலவசமாக கிடைக்கும் கன்சால்டேட் ஆகணும் ஸ்டாலின் கணக்கு போடுறார் அவருக்கு அது வின் வின்னிங் சுச்சுவேஷன் அதை நிரூபிச்சிருக்கார் ரெண்டாயிரத்து பத்தொம்போல் ராமதாஸ் வந்து விட அன்புமணி பெரிய தலைவர் தகுதி தரமிக்கவர் ஸ்டாலின் எந்த தகுதியும் இல்லாதவர் அன்புமணி பெரிய அறிவாளி படித்தவருன்னு அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி ஸ்டாலினை எதிர்கொள்வது மூலமாக வன்னியர்கள் மத்தியில் அன்புமணிக்கு ஆதரவு கூடும்னு ராமதாஸ் கணக்கு போடுறாரு அவருக்கும் அது பிளஸ் ஆன இதுதான் அன்புமணி

பன்னியருக்கு தனி ஒதுக்கீடு இந்த இது வந்து அண்ணா அஇஅதிமுக வெற்றி பெறுங்கிற காலத்தை ஸ்டாலின் தன்னோட நுட்பத்தாலையும் அரசியல் வீகத்தாலையும் ஒரு போட்டியை கொடுத்திருக்கிறாரு மக்கள் என்ன தீர்ப்பளிப்பாங்க நான் பொறுத்திருந்து பார்க்க இல்ல விக்ரவாண்டி களம் அந்த வேட்பாளர்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்றாங்க வேட்பாளர் வேட்பாளர்கள் தீர்மானிக்க அந்த அரசியல் கட்சிகள் அந்த திமுக அதிமுக அதே மாதிரி மற்ற கட்சிகள் என்ன தீர்மானிக்க போதுன்றதை நம்ம இருந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி என்னுடைய முக்கியமான கேள்வி யாருடைய கை ஓங்கி இருக்கு விக்கிரவாண்டியில அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி கௌதமன் போன்றவர்கள் எல்லாரும் போட்டிடுறாங்க பன்னெண்டு வேட்பாளர்கள் கூட யார் கை ஓங்கி இருக்கு மக்கள் யாருக்கு அதிகம் ஓட்டு போடுறாங்களோ அவங்க கை ஓங்கி இருக்கு பார்க்கலாம் சார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு ரவீந்திரன் துரைசாமி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்